ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அக்டோபர் மாதத்துக்கு ரெண்டு ரிவிஷன் வருது அதனால் எக்ஸாமினேஷன் போர்ஷனை ரெண்டாக பிரிச்சுட்டேன் ஒரு குறிப்பிட்ட பேஜஸ் வரலியும் ஃபஸ்ட்டு ரிவிஷன் அதிலிருந்து ரெண்டாவது ரிவிஷன் வச்சுருக்கேன் ஸோ வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன்னால் என்ன எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் என்பது ஃப்ளெக்ஸ் லிங்க்கடு வித் காயில் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் இஎம் அஃபிஸ் இன்ட்யூஸ்ட் இன் த காயில்

ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள் இந்த டயக்ராம் பொறுத்து நம்ம டீட்டா எடுத்துக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் டீட்டா இருக்குது அது எவ்வளோ ஆகணும் அதுக்கு தம்பி நம்ம எடுத்துக்கணும் செகண்ட் டயக்ராமில் டீட்டா கிடையாது அதாவது ஏரியாவுக்கும் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸுக்கும் ஏரியா கிடையாது அந்த டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் த மேக்னட்டிக் ஃபீல்டு பி வெக்டார் இஸ் யூனிஃபார்ம் ஓவர் த ஏரியா ஏ அண்ட் இஸ் பெர்பண்டிகுலர் டு த ஏரியா தஸ் டயக்ராம் பியில் கிடச்சிருக்காங்க

Consider a closed circuit consisting of a coil C of insulated wire and a galvanometer G. 4.2 diagram. The galvanometer does not indicate deflection as there is no electric current in the circuit. When a bar magnet is inserted into the stationary coil with its north pole facing the coil, there is a momentary deflection in the galvanometer. This indicates that an electric current is set up in the coil. If the magnet is kept stationary inside the coil the galvanometer does not indicate deflection the bar magnet is now withdrawn from the coil the galvanometer again gives a moment of deflection but in the opposite direction so the electric current flows in opposite direction diagram 4.2 d now if the magnet is moved faster it is gives larger deflection due to greater current in the circuit this is also shown in the diagram 4.2 e the bar magnet is reversed

டயகிராமை காமிச்சிருக்காங்க த சர்க்யூட் கன்சிஸ்டிங் ஆஃப் காயில் பி அண்ட் ஏ பேட்டரி பி அண்ட் ஏ கீ கே இஸ் கால்ட் அஸ் பிரைமரி சர்க்கியூட் ஒயில் சர்க்கியூட் வித் ஏ காயில் எஸ் அண்ட் கால்னமீட்டர் ஜீஸ் நோன் அஸ் செகண்டரி சர்க்கியூட் த காயில் பி அண்ட் எஸ் ஆர் ஆர் கிப்ட் அட்ரெஸ்ட் இன் க்ளோஸ் அப்ராக்சிமேட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் அண்ட் அதர் ரெண்டு காயிலும் ஒன்று ஒன்றா சேர்த்து க்ளோஸாக வச்சுருக்கிறாங்க இஃப் த பிரைமரி சர்க்கியூட் இஸ் க்ளோஸ் த எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங் த பிரைமரி சர்க்கியூட் அட் த டைம் the galometer gives you a momentary deflection. after that, when the electric current reaches a certain steady value, no deflection is observed in the galometer. likewise, if the primary circuit is broken, the electric current starts decreasing and there is again a sudden deflection, but in the opposite direction. when the electric current becomes zero, the galometer shows no deflection. from the above observations it is concluded that whenever the electric current in the primary circuit changes, the galometer shows deflection. ஸோ நாம் பார்த்த தியரி ஃபுல்லாக இந்த டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க ஒரு சர்க்யூட்டில் நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு சர்க்கியூட்டு காலாம் மீட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் எப்போல்லாம் ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டில் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது செகண்ட் கரண்ட் செகண்ட் சர்க்கியூட்டில் கரண்ட்டு இன்ட்யூஸ் ஆகுது இதுக்கு பேர் மியூச்சுவல் இன்டக்ஷன் ஃபெர்டேஸ் என்ன பண்ணுற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து லாஸ் ஒன்று ரெடி பண்ணுறாரு அதனால் அந்த எலெக்ட்ரோ மேக் லாஸ் ஆஃப் எலெக்ட்ரோ மேக்னட் இண்டக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்க போகிறோம் எவர் த மேக்னடி ஃப்ளக்ஸ் லிங்கடு வித் த க்ளோஸ் கோயில் சேஞ்சஸ் அண்ட் இஎம்எஃப் தட் இட் மீன்ஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் இஸ் இன்ட்யூஸ்ட் அண்ட் ஹென்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் இந்த சர்யூட் திஸ் கரண்ட் இஸ் கால்டு இன்ட்யூஸ்டு கரண்ட் அண்ட் த எம்எஃப் இஸ் கிவிங் ரைஸ் டு சச் ஏ கரண்ட் இஸ் கால்டு அண்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் திஸ் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் எப்போல்லாம் காயிலில் மேக்னெட்டிக்ல சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும் அதனால் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும் இது தான் ஃபர்டேஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் என்று சொல்கிறாரு ஃபெர்டைஸ்டைய ஃபஸ்ட்டில் என்னென்னு பார்க்கும்போது வென்எவர் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கட் வித் த க்ளோஸ் சர்க்யூட் சேஞ்சஸ் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ் த சர்க்கியூட் செகண்ட் இந்த செகண்டில் அவர் ஃபார்ம் பண்ணுறாரு அந்த லா பேர் லா த மேக்னட்டியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் இ க்ளோஸ்டு சர்க்கியூட் இஸ் ஈக்குவல் டு தி டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னடிக் ஃப்ளக்ஸ் லிங்கட் வித் த சர்க்கியூட் அதாவது எவ்வளவு இன்டியூஸ்டு இஎம்எஃப் காயலில் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நேரத்தை பொறுத்து மேக்னடிக் ஃப்ளக்ஸ் எந் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபேர்டே இஎம்எஃப் மேக்னடிட்டில் சொல்கிறாரு அதாவது சைஸ் ஈக்குவல் டு டி ஃபைவ் பி டிடி இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க ஏன் நெகட்டிவ் சைன் கேட்டிங்கன்னா த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் விச் வில் பி டீல்டு வித் த நெக்ஸ்ட்டு செக்ஷன் அதாவது இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்போதுமே அப்போசிங் இன்டியூஸ் இருக்கும் அதில் தான் நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்டியூஸ் டிஎம்எஃப் மைனஸ் என் டி ஃபைவ் பை டிடி இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் ஆஃப் த காயில் காயிலில் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குன்றது தான் டி ஃபை பிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னு கேட்டிங்கன்னா டி இன்டூ என் ஃபை பை பை டிடி அப்படின்னு எழுதலாம் லென்ஸில் முக்கியமான ரெண்டு மார்க் கொஷ்டின் லென்ஸில்ன்ற ஒரு ஜெர்மன் ஃபிசிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்டியூஸ்டு கரண்டினுடைய டைரெக்ஷனாக சொல்கிறாரு அந்த லாவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ லென்ஸில் என்ன சொல்லுது

தட் மீன்ஸ் மேக்னடிக் ஃபீல்ட் இஸ் பெர் பரண்டிகுலர் டு த ஃப் ஃப்ரேம் சொல்லியிருக்காங்க ஏ ரெட்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம் ஏபிசிடி இஸ் பிளேஸ் இன் திஸ் மேக்னடிக் ஃபீல்ட் வித் இட்ஸ் பிளேன் பெர் டு த ஃபீல்ட் த ஆம் ஏபி இஸ் மூவபுள் ஸோ தட் இட் கேன் ஸ்லைடு ஓவர் த ரைட் ஆர் லெஃப்ட் ஸோ அந்த ஏபிங்கிறது மூவபுல அவனுடைய லெஃப்ட்லையும் தள்ளலாம் ரைட்லையும் தள்ளலாம் இஃப் தாம் ஏபி இஸ் ஸ்லைட்ஸ் டு அவர் ரைட் சைட் த நம்பர் ஆஃப் ஃபீல் லைன்ஸ் இந்த மேக்னடிக் க்ளக்ஸ் பாஸிங் த்ரூ த ஃப்ரேம் ஏபிசிடி இஸ் இன்க்ரீசஸ் அண்ட் கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு

அதனால் ஒரு இன்டியூஸ்டு மேக்னடிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு அந்த இன்டியூஸ்ட் மேக்னடிக் ப்ளஸ் சர்க்கில் காமிச்சிருக்காங்க த லெஃப்ட் மோஷன் ஆஃப் ஆம் ஏபி டிக்ரீஸ் த மேக்னடிக் ப்ளஸ் த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் டைம் ப்ரொடியூசஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல் இந்த இன்வ டைரக்ஷன் தட் மீன்ஸ் ரெட் கலர்டு கிராஸஸ் தட் மீன்ஸ் இந்த இந்த டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் மேக்னடிக் ஃபீல் ஸோ மேக்னெட்டிக் ப்ளஸ் குறைஞ்சதுனால இன்டியூஸ்டு இஎம்எஃப் குறையும் அதை ரெட் கலரில் காமிச்சிருக்காங்க அது இன்வெர்டாக இருக்கும் தேர் ஃபார் த ஃப்ளக்ஸ் டிகிரீஸ் ஆப்போஸ்ட் பை த ஃப்ளோ ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் ஸோ ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஏற்கனவே ஆண்டி கிளாக்ஸ் டைரக்ஷன் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும் இது இல்லை ஸ்டேஷனில் புரிஞ்சுக்கிறோம் ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஷோஸ் லென்ஸ்லா லென்ஸ்லாவுடைய முக்கிய நோக்கு என்னான்னு கேட்டால் இன்டியூஸு கரண்டோடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் Let us move a bar magnet towards the solenoid with its north pole pointing the solenoid, which is shown in the diagram 4.7b. This motion increases the magnetic flux of the coil, which is turned, induces an electric current. Due to this flow of induced current, the coil becomes a magnetic dipole whose two magnetic poles are on either end of the coil. In this case, the Gauss of gauze producing the induced current is movement of the magnet according to the Lenz law. The induced current is, should flow in such a way that it opposes the movement of the north pole towards the coil. It is possible if the end near to the magnet becomes north pole, then repels the north pole of the bar magnet and opposes the movement of the magnet. Once the pole ends are known, the direction of induced current could be found by using right-hand thumb rule. So magnet coil movement are known. அந்த காயிலில் மேக்னட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது நார்த் போல் சவுத் போல் ஃபார்ம் ஆகுது ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு மா மாற்றம் அடைஞ்ச உடனே அடைஞ்சவுடனே மாற்றம் அடையுது அதனால் இண்டியூஸ் இம் ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம மேக்னட்டிக் ஃபீல்டுனுடைய டைரெக்ஷன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கரண்டோட டேரக்ஷன் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு வென் த பார் மேக்னட்டிக்ஸ் வித்ரான் நியர் அண்ட் பிகம் சவுத் போல் விச் அட்ராக்ஸ் த நார்த் போல் ஆஃப் த மேக்னட் அப்போஸிங் தி ரிசீடிங் மோஷன் ஆஃப் த மேக்னட் ஸோ தஸ் த டேரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கேன் பி ஃபோன் ஃப்ரம் லென்ஸ்லா ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா டைரெக்ஷனுடைய இன்ட்யூஸ் கரனுடைய டைரக்ஷன் லென்ஸில் பற்றி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஸோ மேக்னட்டை நம்ம உள்ளார தொடுறோம் வெளியில் எடுக்கிறோம் ஸோ அதை வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவை வாட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வி ஸ்பெண்ட் பை புஷிங் த மேக்னட் ஆர் புள்ளிங் த மேக்னட் த சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு வில் பி ப்ரொடியூஸ் இன் த காயில் ஸோ தட் கரண்ட் சேஞ்சஸ் இன்டோ ஹீட் எனர்ஜி தட் ஹீட் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் டு தி என்விரான்மெண்ட் இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளம்மிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் வென் ஏ கண்டக்டர் மூவ்ஸ் இன் ஏ மேக்னடிக் ஃபீல்ட் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர் த ஃபீல்ட் அண்ட் த இன்டியூஸ்டு கரண்ட் ஆர் கிவன் பை ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல் அண்ட் திஸ் ஃபாலோ சீத டயக்ராம் இதை மாதிரி தான் நம்ம ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்டை வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமான ரூலு இந்த ரூல் படி நம்ம ஃபாலோ பண்ணோம் புத்தகத்தில் என்ன கொடுத்துருங்களோ அதை அப்படியே மெமரை பண்ணால் போதும்

காயிலில் ஃ ஃபார்ம் கரண்ட்டுடைய காட்டுது இதுதான் ஃப்ளமிங்ஸுடைய ரைட் ஆண்ட் ரூலு வெரி இம்பார்ட்டண்ட் ரூலு மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் தி லாரன்ஸ் ஃபர்ஸ் முக்கியமான ஃபைவ் மார்க் அவுட் பண்ணிட்டேன் கன்சிடர் ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ராட் ஏபி ஆஃப் லென்த் எல் இனிய யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் விச் இஸ் டைரக்டர் பெர்பண்டிகுலர் டு த பிளைன் ஆஃப் த பேப்பர் ஆர் ஷோன் இன் த டயகிராம் ஃபோர் பாயிண்ட் நைன் ஏ இந்த டயக்ராமை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டயக்ராம் தான் இப்போதைக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் தேவை சொல்லியிருக்கேன் ஃபோர் பாயிண்ட் நைன் பாயிண்ட் ஏ டயக்ராம் நல்லா பார்த்துங்க ஒன்று நல்லா புரியும் வெலாசிட்டி வி வெக்டார் இன் இன்ஏ மேக்னட்டிக் ஃபீல்ட் ஆஸ் எ ரிசல் லார் அண்ட் ஃபோர்ஸ் ஆக்ஸ் அண்ட் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த டேரக்ஷன் ஃப்ரம் பி டு ஏ அண்ட் இஸ் கிவன் பை த ரிலேஷன் மேக்னடிக் லேரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் அண்ட் த எலக்ட்ரான் எஃப் பி வெக்டார் இஜிவல் டு மைனஸ் இ வித் இன் ப்ராக்கெட் வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அதாவது வெலாசிட்டி ஆஃப் தி ராட் Magnetic field and the charge of electron. So the action of this Lorentz force to the accumulate the free electrons at the end A. This accumulation of free electrons produces a potential difference across the rod, which in turn establishes an electric field E vector directed along B A. Due to the electric field E vector, the Coulomb cool force starts acting on the free electrons along AB and this is given by F vector E is equal to minus E vector into E. ஸோ இதில் மைனஸ் இதில் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இ வெக்டர் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல் சாரி எலக்ட்ரிக் ஃபீல்டு த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈ வெக்டர் கீப் ஆன் இன்க்ரீஸிங் ஆஸ் லாங் எஸ் அக்முலேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் தி என் கன்டினியூஸ் ஸோ த ஃபோர்ஸ் எஃப் இ ஆல்சோ இன்க்ரீஸஸ் அண்டில் த ஈக்குலி பிரியம் இஸ் ரீச்ட் எப்போல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அப்போலாம் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஏ முனைக்கு போயிட்டே இருக்கும் அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆவர் ஆவரவரிலையும் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஏ ஏஎன்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் அட் ஈக்ளிபிரியம் த மேக்னட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எஃப்இ ஃபெக்டர் அண்ட் த கூல் ஃபோர்ஸ் எஃப்இ பேலன்ஸ் ஈச் அண்ட் நோ ஃபர்தர் அகோமலேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் தி ஏ டேக்ஸ் பிளேஸ் ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாய்ச்சின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகிரும் Now the modulus of FB vector is equal to modulus of v, Fe vector. So the value substitute V B sin 90 degrees is equal to E90 degrees sin 90 degrees 1. So V B is equal to E. We will get the potential difference between two ends of the rod is V is equal to E into L. So V is equal to E into V B L. Thus the Lorentz force on the free electrons is responsible to maintain this potential difference and hence produces an EMF. Psi so is equal to B L V. As this EMF is produced due to the movement of the rod, it is often called as motional EMF. If the ends A and B are connected by an external circuit of total and total resistance R, then the current I is equal to psi by R, psi value is B L V, so psi is I is equal to B L V by R flows in it. The direction of current is found from right hand thumb roll. Now, the topic is, மோஷன் இஎம்எஃப் ஃப்ரம் லா அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் லெட் அஸ் கன்சிடர் ரெக்டாங்குலர் கண்டக்டிங் லூப் ஆஃப் வித் எல் இனி யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் விச் இஸ் பெர் பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த லூப் அண்ட் இஸ் டேரக்டட் இன்வெர்ஸ் எ பார்ட் ஆஃப் த லூப் இஸ் இந்த மேக்னட்டிக் ஃபீல்ட் வாயில் த ரிமைனிங் பார்ட் இஸ் அவுட்ஸைட் த மேக்னட்டிக் ஃபீல்டு அந்த டயக்ராமில் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோவில் காமிச்சிருக்காங்க அதை இப்போ பார்க்க போகிறோம் இதுதான் அந்த டயக்ராம் நல்லா பார்த்துங்க இந்த டயக்ராம் பார்த்தா இப்போத்தையும் நம்ம வந்து டிஸ்கைப் பண்ணணும் இப்போது

सो फी इज ईक्वलोड़े वाले नम्बर दट इस फि इज ईक्वल बी इंटू एल एक्स दट इस फोर पॉइंट एट्डि से आज दी मैग्नटिक्लक् डिक्रीसस् ड्यू टू द मूवेंट आफ़ द लूप द मैग्नटफ़ द इंड्यूज इज गिवन बैंक इंड्यूस मैग् मैग्नटिक्क इंड्यूस डिम प्डियूसा सईज डिफ डिटी इज ईक्वलू डिटी 5B into B Here both B and L are constants. therefore B B and L will. So psi is equal to B L into DX by D T. We know variable DX by Dt means rate of change of displacement. That means velocity. So psi is equal to B L V. From Lorentz force that uh, induced current flows in a clockwise direction. So R is the resistance. So current will be in the frame i is equal to psi by r. Psi value is uh, B L V. So I is equal to B L V by R. So, energy conservation in order to move the loop with a constant velocity V vector, a constant force that is equal and opposite to the magnetic force must be applied. Therefore, mechanical work is done to move the loop. Then, the rate of doing work is that means power is P is equal to F vector into V vector is equal to Fe cos theta. So, power P is equal to F here, theta is equal to 0. Now, let us find that magnetic force acting on the loop is due to movement in the Magnetic field. There are three uh, different forces acting on the frame: F1 and F2 and F3. Here, um, the general equations uh, of the force given by Fd vector, IL vector, and B vector forces F2 and F3 are equal, and, equal magnitude and opposite direction, so cancel each other. Therefore, force F1 alone acts on the left segment of the loop in a direction, which is shown in the diagram. So.

Mag mechanical work is done to pull the loop from the magnetic field or power is given by p is equal to f v substitute the f and v value so p square l square v by r into v so power is equal to p square l square v square by r that shows that i uh, derivative 4.13 when induced current flows in the loop joules heating takes place the rate at which the thermal energy is dissipated in the, in the loop or power dissipated is